ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறுறது அப்படின்றதுக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது நாட் எக்ஸாக்ட்லி ரோட் மேப், என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற முடியும் அப்படின்றது தான் இந்த ரோட் மேப்பு. அண்ட் அட் த சேம் டைம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாற முடியும். இதெல்லாம் படித்தா தான் என்னால் வந்து ஒரு 10 LP 20 LP கிராக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது தெரியாமல் கூட சில பேர் வந்து கிராக் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த மாதிரி ஜாபுக்கு வந்து போக முடியும். தட் பீங் சேட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துருவோம். ஒரு லாங்குவேஜை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அந்த லாங்குவேஜில் என்னென்னலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லூப்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கண்டிஷனல்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங், டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் லைப்ரரிஸ். இப்போ லூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் திருப்பி பண்ணுறதுக்கு லூப்ஸு. கண்டிஷனல் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பேஸ் பண்ணி இது வந்து நடந்துச்சுன்னா இது நடக்கணும் அப்படின்னு எதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிஷனல். அண்ட் அரேஸ் அப்படின்னா வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஒன்றா போட்டு வைக்கணும்னா அரேஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்து கீ வேல்யூ பேர்ஸ் இல்லை ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஒரே இடத்துல போட்டு வைக்கணும் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எழுதுகிற எல்லா வேர்ட்ஸு, கேரக்டர்ஸ், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து ஒரு லாங்குவேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேட்டா டைப்ஸ் என்னென்னது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி கடைசியாக வந்து லைப்ரரிஸ், எப்படி வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கோங்க. நீ இன்னும் எப்போ பாரு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணியே சொல்கிற, உள்ள ஜாபுக்குள்ளே போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எசென்ஷியல்ஸுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர் எசென்ஷியல். டெவலப்பருக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா HTTPனா என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் APIs வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட்டை டிப்ளாய் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி லினக்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லினக்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியலனா கூட பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டு அண்ட் SQL. SQL வந்து எல்லா டெவலப்பருக்கும் தெரியுமா அப்படின்றது உங்களோட கம்பெனியை பொறுத்து இருக்குது. பட் ஆனால் SQL தெரியாமல் எந்த டெவலப்பரும் வந்து பேக் எண்ட் ஒர்க் பண்ணி நான் பெருசாக பார்த்ததில்லை. கிட் வந்து கண்டிப்பாக ஒரு டெவலப்பருக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டப்பில் தான் வந்து மற்ற டெவலப்பர்ஸ் கூட உங்களால் வந்து கொலாபரேட் பண்ண முடியும். அது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவோம். உங்களுக்கு கிட்டை பற்றி தெரியலனா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்கிரிதம்ஸ். இது வந்து உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறமும் யூஸ் ஆகும். அதை விட அதிகமாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போகணுன்னா ரொம்ப யூஸ் ஆகிறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிகர்ஷன், மேத் பேஸ்டு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து பேசிக்கு. அண்ட் தென் வந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஜிக்கல் பில்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் லைக் இந்த லிங்க் லிஸ்ட்டு, ட்ரீ தெரியலனா கூட பரவாயில்ல, லிங்க் லிஸ்ட் ஆச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கொஞ்சம் இன்டர்மீடியேட் லெவலுக்கு வந்து போவோம். இன்டர்மீடியேட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் கன்ஃபார்ம் தெரியாமல் உங்களால் வந்து சர்வே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் எப்படி வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறது, அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராவல்ஸில் என்ன, டிரான்ஸ்போஸ்னா என்ன, அதை ரிவர்ஸ் பண்ணுறதுனா என்ன, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 2 பாயிண்டர்ஸ்ன்ற ஒரு டெக்னிக் இருக்குது. இல்லை ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் மூவ் பண்ணுவோம், இல்லை டிஃப்ரெண்ட் டேரக்ஷனில் மூவ் பண்ணுவோம். இது மூலியமாக நிறைய சொல்யூஷன் வந்து சால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸ்லைடிங் விண்டோனா என்னன்னா நீங்கள் வந்து ஒரு விண்டோ கேப் வச்சிருப்பீங்க. நீங்கள் முன்னாடி போகிறப்போ கடைசியாக இருக்க எலமெண்ட்டை தூக்கிட்டு புதுசாக இருக்க எலமெண்ட் வந்து ஒரு சம்முக்குள்ளே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்லாம் நிறைய இருக்குது. மர்ஜு, ரேடிக்ஸு, பக்கெட், இன்சர்ஷன், செலெக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சார்ட்டிங் இருக்குது. எல்லாமே தெரியணும்னு இல்லை, பட் சார்ட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலிமா அல்காரிதம்ஸோட ஹேங்கை வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ஒரு grip வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அல்காரிதம்ஸ் கூட. அடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கை வச்சு உங்களால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் சம்மு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிட் மேனிப்புலேஷன் வச்சு உங்களால் வந்து ஒரு நம்பர் ஆடா ஈவனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலேருந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஆப்வியஸ்லி ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட்டு இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஹேஷ் அண்ட் பைனரி ட்ரீ. ஹேஷ் அப்படின்னா என்னது, அது எப்படி இன்டர்னலி ஒர்க் ஆகுது, பைனரி ட்ரீனா என்னது, அதை யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் பிஎஸ்டி, BFS, DFS. BSTனா பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லுவோம், BFSனா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், அதுக்கப்புறம் DFS அப்படின்னா வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரீ ட்ராவல்சல் பண்ண முடியும், கிராஃப் ட்ராவல்சல் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அண்ட் நான் பர்சனலி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறப்போ இந்த அல்காரிதம்ஸ்லாம் நான் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் லைக் இந்த வந்து ஒரு 20 LPA 25 LPA அந்த மாதிரி கம்பெனிஸ் போகிறீங்கன்னா இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கூகுள், மெட்டா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் கிராக் பண்ணணும்னு இதெல்லாம் இஸ் அ மஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹீப்ஸ் இருக்குது, அண்ட் தென் கிராஃப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிரீடி அல்காரிதம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேக் ட்ராக்கிங் இருக்குது. பேக் ட்ராக்கிங்னா ஒரு வழியாக உள்ளே போயிட்டு அதே வழியாக பின்னாடி வர்றது ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணுற வரைக்கும் இது வந்து பேக் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து டிபினா டைனமிக் ப்ரோக்ராமிங். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. மெமோரைசேஷன் ஒன்று இருக்குது, டேபுலேஷன் ஒன்று இருக்குது. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிகர்ஷன் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நாப்சாக் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் ட்ரீயில் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, மேக்ஸிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஸ்பேனிங் ட்ரீனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து ட்ரைனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, செக்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, செக்மெண்ட் ட்ரீஸ்னால். இப்போ ட்ரைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை டைப் பண்ணுறதுக்கு கீழேயும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 10 வார்த்தை உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகுதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் ஓகே. ஒரு டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவில் என்னென்னலாம் வேணும் அப்படின்றதையும் நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து HTML, CSS, ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பூட் ஸ்டாப்பு. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா வந்து உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் பெருசாகிறதுக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐகான்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அலைன்மெண்ட் வந்து மாறும். இதுதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பேசிக் பேஸ்லைன் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து எப்படி வந்து API கால் பண்ணணும், அதுக்கப்புறம் ரவுட்டிங் எப்படி பண்ணணும், அண்ட் தென் ஃபில்டர்ஸ் எப்படி பண்ணணும், அண்ட் தென் வந்து டேட்டாவை எப்படி வந்து நீங்கள் மேனிபுலேட் பண்ணுறீங்க, அதாவது இந்த DOM மேனிபுலேஷன்லாம் பண்ணுவோம்ல அதுவுமே இதில் வரும். அண்ட் தென் வந்து டேட்டா ப்ரிசிஸ்டன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸை எப்படி யூஸ் பண்ணுறது. டேட்டா ப்ரிசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு DB-ல நீங்கள் என்ட்ரி போட்டு வைக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி லைப்ரரினா மற்ற தேர்ட் பார்ட்டி APIஸ்க்கு நீங்கள் எப்படி வந்து கால் அடிக்கிறீங்களா இல்லைனா அதை வந்து எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். இது வந்து ரொம்ப முக்கியம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணால் உங்களால் ஒரு ஃபுல் ஸ்டாக்குமே வந்து கவர் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, ஜாவாஸ்கிரிப்ட்னு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து DOM மேனிபுலேஷன் கண்டிப்பாக கற்றுக்கணும் அண்ட் டெவலப்பர் டூல்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். தெரியலனா வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட் அண்ட் தென் வந்து டிப்ளாய்மெண்ட். ரெஸ்ட் அப்படின்றது ஒரு APIக்கான ஒரு ப்ரோட்டோக்கால். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதை டிப்ளாய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிப்ளாய்மெண்ட்டை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இதுக்கு நெட்லிஃபை, ஃபயர் பேஸ், ஜோ கேட்லிஸ்ட்டு, இல்லைனா வந்து GCP யூஸ் பண்ணலாம், அஷோர் யூஸ் பண்ணலாம், AWS, இந்த மாதிரி எந்த சொல்யூஷன்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் ஏதாவது ஒன்றாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா கற்று வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்ப்போம். காம்பனன்ஸு, காம்பனன்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் தென் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. காம்பனன்ட் எப்படி ஸ்டைல் பண்ணுறது, ப்ராப்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, ரவுட்டிங்னா என்னது, அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் ஹுக்குனா என்னது, அந்த ஹுக்கை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் வந்து மெட்டீரியல் UI வந்து எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. அது இல்லாமல் நிறைய இருக்குது, பூட்ஸ்ட்ராப் UI, சக்ரா UI எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்னு போயிட்டோம்னா வந்து SEO வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும், எப்படி வந்து கேஷிங், அதாவது கேஷிங்னா CDN அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். CDN யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் கேஷிங் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து Next.js யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் போக போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் CSS வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம், சூடோ செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்புட்டோட செக் பாக்ஸோட கலர்லாம் மாற்றுவோம், கேரட்டோட கலர் மாற்றுவோம். சைடில் வந்து ஏதாவது ஸ்க்ரால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரால் பாரோட சைஸ், திக்னஸ் எல்லாமே வந்து நம்மளால் மாற்ற முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸான CSSலாம் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ரிடக்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். இது இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பேக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரி லெவல் டெவலப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க DSA போதுண்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோடர் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ண போகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து எழுதுகிற ஒரு கோடுக்கு பின்னாடியும் நீங்கள் வந்து 10 தடவை திங்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஒரு ஸ்கேலபிள் ஒரு டிசைனை வந்து பண்ண முடியும். இப்போ சிஸ்டம் டிசைனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிசைன் இருக்கும். ஒன்று LLD, இன்னொன்று வந்து HLD, லோ லெவல் டிசைன் அண்ட் ஹை லெவல் டிசைன்னு சொல்லுவோம். லோ லெவல் டிசைனில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். LLDயில் வந்து SOLID பிரின்சிபல் நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைன் வந்து கற்றுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா OOADன்னு சொல்லி ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது இதுக்கெலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் மாடலிங், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி நீங்கள் மாடல் பண்ணால் அது வந்து மற்ற நிறைய காம்பனன்ட்ஸில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஆப்ஜெக்ட் மாடலிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வந்து க்ளீன் ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் டீம் லீடாக மாறினாலுமே கூட இந்த க்ளீன் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து கச்சாமுச்சான்னு இப்போ வந்து ஒரு API கால் அடிக்கிறதுக்கே ஒரு 10 காம்பனண்ட்டில் தாண்டி போயிட்டு ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்து அது கத்தி ஏதோ பண்ணி நீங்கள் வந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்கிடெக்சரை சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸும் விரும்ப மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பயுமே அது வந்து கரெக்டாக போய் சேராது. அதனால் வந்து இப்போ வந்து க்ளீன் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டிசைன் பேட்டர்ன் அண்ட் மெஷின் கோடிங். மெஷின் கோடிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட், டிசைன் பேட்டர்ன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் ஃபார் பேக் அண்ட். இது வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ இல்லையோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹை லெவல் டிசைன் பார்ப்போம். ஹை லெவல் டிசைன்னா வந்து எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எந்தெந்த டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைன் பண்ணுறது தான் ஹை லெவல் டிசைன்னு சிம்பிளாக சொல்லுவோம். இது வந்து சர்வர் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப் ஆப்பை எப்படி வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டாக்கரை எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கஃப்கானா என்னது, கஃப்காவை எப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, தென் வந்து மைக்ரோ சர்வீசஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் என்னது, மோனோலித் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் என்னது, அதுக்கப்புறம் வந்து CI/CD அதாவது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளவுடு எப்படி வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து SQLக்கும் NoSQLக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்கேலபிலிட்டி வைஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிசைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலபிலிட்டியானது, வெர்டிகல் ஸ்கேலபிலிட்டினா என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து லோட் பேலன்சிங், இதில் வந்து L4 லோட் பேலன்சிங் இருக்கும், L7 மேப்பிங்னு இருக்கும். எந்தெந்த இப்போ OSI லேயரில் 7 லேயர் இருக்குது, இதில் எந்த லேயரில் வந்து லோடை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வருக்கு வந்து ஒரே சர்வருக்கு எல்லா லோடும் வந்துச்சுன்னா அது எப்படி நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்கன்றதான் லோட் பேலன்சிங். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா பார்ட்டிஷனிங், அதுக்கடுத்து வந்து கேஷிங். கேஷிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஷிங் இருக்குது. இப்போ சர்வர் கேஷ் பண்ணலாம், ரெடிஸ் கேஷ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் வந்து CDN கேஷ் பண்ணலாம். இந்த மாதிரி என்னென்ன கேஷிங் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ சொல்கிறேன், இதெல்லாம் நான் எங்கே போய் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தர ஒரு இடம் தான் வந்து Crio.do. அண்ட் அட் த சேம் டைம் Crioவில் வந்து என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரீம் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ரிகேஷன் இருக்குது. அதில் வந்து 6 to 10 LP வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது சூப்பர் ட்ரீம் ஜாப்ஸ் அப்படின்னு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து 10 to 25 LPA வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஜாப் கேரண்டீட் ப்ரோக்ராமே வந்து இருக்குது. அது என்னென்னு நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னா கீழே போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை ஓப்பன் பண்ணி அவங்களோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து வெறும் வந்து 9 monthsலேயே உங்களை வந்து ஜாப் ரெடியாக வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ட்ரையல் செஷன் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து போய்ட்டு ட்ரையல் அட்டன் பண்ணாமல் நீங்கள் ஒரு கோர்ஸை போய் வாங்குறதும் ஒரு ட்ரையல் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வேணான்னு சொல்கிறதும் வந்து டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து Crio வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் வந்து சும்மா சூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே வந்து ஒரு ஃபேங் லெவலில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டரோ இல்லை ஃபேங்லேருந்தே வந்து சில இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுக்கிற இன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணியிருப்பாங்க. ஒரு 5-star கோடராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியை கிராக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரிப் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே. நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சேலரி ஹைக் எதிர்பார்க்குறீங்க, 30% 20% தான் உங்கள் கம்பெனியில் கொடுப்பாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே கொடுக்குற ஆவரேஜான சேலரி ஹைக்கே பார்த்தீங்கன்னா வந்து 81% வந்து இருக்குது இந்த Crio ப்ரோக்ராமில். ஸோ இங்கே Crio பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து யூ லேர்ன் பை டூயிங். இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இதை நீ பாரு ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்காது. இங்கே எல்லாமே லைவாக தான் மோஸ்ட்லி வந்து புஷ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இதில் லேர்ன் பண்ணுறது மூலிமா இங்கே க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சும்மா இதை க்ளோன் பண்ண அதை க்ளோன் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த க்ளோனே நீங்கள் பண்ணாலும் கூட அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்லை அதில் நீங்கள் இப்போ கஃப்கா யூஸ் பண்ணோன்னா அதை வந்து யூஸ் பண்ண வைப்பாங்க. உண்மையாலே உங்களுக்கு வந்து இப்போ CDN யூஸ் பண்ணோன்னா அந்த CDN எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் வந்து எப்பயுமே ஜென்ரலாகவே சொல்லுவேன், ஒரு யூடியூப்பில் போய் நீங்கள் டுட்டோரியல் பார்க்கணுன்னா கூட நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு இங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக முடித்தா மட்டும்தான் உங்களை வந்து உங்களோட அடுத்த அசஸ்மெண்ட் ஒன்று உங்களால் பார்க்க முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்றது வந்து அவங்க வந்து மேக் ஷூர் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மார்க் அசஸ்மெண்ட் இருக்கும். மார்க் அசஸ்மெண்ட்னா ரியல் வேர்ல்டில் நீங்கள் வந்து ஒரு OA அட்டன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ, உங்களோட ஸ்க்ரீன்லேருந்து எதுவுமே நீங்கள் காப்பி பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து கேமரா ஆன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மார்க் அசஸ்மெண்ட் வந்து நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நடத்த மாட்டாங்க. உண்மையாலே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மென்டார் வந்து உங்களுக்கு மார்க் அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் உங்களுக்கு நிஜமாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு மென்டார் வந்து பர்சனலாக அசைன் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்கள் 1-on-1 செஷன்ஸ் வச்சு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரெசியூமேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்கள் ரெசியூமேல இருக்க ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி உங்களை வந்து மேக் ஷூர் பண்ண வச்சுருவாங்க. அவங்களோட கரிக்குலமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது கேட்பீங்களோ இல்லையோ, எனக்கு வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனான ராஜ் விக்ரமாதித்யா, அதாவது ஸ்ட்ரைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருமே வந்து Crio கூட வந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் டேம் ஷூர் தட் Crio's program is very good when it comes to development. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அசஸ்மெண்ட்ஸுகளை கிளியர் பண்ணிங்க அப்படின்னா. அண்டு Crio வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ டூ பண்ணுறீங்க அப்படின்றதான் பார்ப்பாங்க. அதனால தான் Crio.do அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெறும் ஒரு ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்துட்டு அதில் நீங்கள் பார்க்குற எல்லா அசஸ்மெண்ட்டுக்குமே வந்து கண்டிப்பாக கீழே வந்து ஒரு 5 கோடிங் கொஷின்ஸ் ஆச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப் ஜாப் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்விட்ச் எதிர்பார்க்குறீங்க, நிறைய சேலரி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து க்ரையோ செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் ரெடி போர்ட்ஃபோலியுமே வந்து க்ரையோ மூலியமாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்னென்ன அசஸ்மெண்ட்லாம் முடிக்கிறீங்களோ அது எல்லாமே டேரெக்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர் ஆகணும், நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரையோ தான் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஃபார் டெவலப்பர்ஸ். ஏன்னா வந்து இங்கே எல்லாமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கும், டிஎஸ்ஏவுமே வந்து கவர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து வெறும் டெவலப்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டிஎஸ்ஏ ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, டிஎஸ்ஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசோர்ஸ் ஃபார் டூயிங் டிஎஸ்ஏ அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் தான். ஸோ யாரெல்லாம் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸில் நிறைய சேலரியில் தான் பிளேஸ் ஆகிருப்பாங்க. உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸு, பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, இல்லை சிஸ்டம் டிசைன், லோ லெவல், ஹை லெவல் எது தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் வந்து க்ரையோவில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களால் எல்லாமே லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்புறம் எனக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக க்ரையோட ஃபார்ம் போய் ஃபில்அப் பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு டிசிஷனாக வந்து இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. That's been it. Keep coding. Bye.